வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸில் வந்து அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை, அதாவது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல், உள்ளது உள்ளவாறு மிகைப்படுத்தாமல் நாம் பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த வரிசையில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாத பலன்கள். இந்த மாத பலன்கள் வந்து June 2024 எப்படி ஒரு கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறது, June 2024 எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருந்து, நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா அந்தந்த தாக்கங்கள் கோச்சார முறையில் உங்களுக்கு சாதகமான பலன்களும் சாதகமற்ற பலன்களும் வரப்போகுதுன்னு நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, June 1 புதன் வந்து உங்களுக்கு ரிஷபத்துலக்கு வருகிறார். June 1 பார்த்தீங்கன்னா மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு வந்துடுறாருங்க. அதே சமயத்தில் June 2 பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து மீனத்தில் இது வரைக்கும் இருந்த செவ்வாய் மேஷத்துக்கு ஆட்சி பலம் பெறுகிறார். அடுத்தது என்ன, எப்போ ஒரு பெயர்ச்சி வருதுன்னு பார்த்தீங்கன்னா June 13. June 13 சுக்கிரன் வந்து ரிஷபத்தில் ஆட்சி பலத்தோடு இருந்த சுக்கிரன் மிதுனத்துக்கு நட்பு வீட்டுக்கு மாறுகிறார். அதே சமயத்தில் June 15 சூரியனும் புதனும் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு மாறுகிறார்கள். கடைசியாக June 30 30 சுக்கிரன் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு மாறுகிறார். ஸோ இதுதான் மாத கிரகங்களாகிய சுக்கிரன் சூரியன் புதன் செவ்வாய் ஜூன் மாதம் பெயர்ச்சி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. குரு உங்களுக்கு நல்லா தெரியும், ரிஷபத்திலேயே நீடிச்சிருக்க போகிறார். அதே சமயத்தில் மீனத்தில் ராகு, கன்னியில் கேது, கும்பத்தில் வந்து உங்களுக்கு சனி வந்து நீடித்திருக்க போகிறார். ஆண்டு கிரகங்கள் ஆகிய குரு ராகு கேது சனியில் எந்த விதத்துலேயும் ஒரு மாற்றங்கள் ஜூன் மாதம் முழுதும் இல்லை, மாத கிரகங்கள் தான் இருக்க போகிறது. ஸோ அத்தகைய அமைப்பு இப்போ உங்களுடைய ராசிக்கில் எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர, இது வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்குது, அதில் உங்களுடைய நீங்கள் பிறக்கிற ஜாதகத்தில் பிறந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோட அமைப்பு என்னங்கிற பொறுத்து தான் துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டராக நீங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அம்சங்கள் வேகமாக நடக்குமா அல்லது டிலேவாக நடக்குமா, சாதகங்கள் அதிகமாகுமா சாதகங்கள் குறையுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து மாத பலன்களை நம்ம பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா June 2024 மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்று பார்க்கும் பொழுது, மாத கிரகங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் புதன் சூரியன் முதல் ஆஃப் June 15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 12 15 அப்புறம் ராசிக்குள்ளே வருகிறார். செவ்வாய் 11 வந்து லாபஸ்தானத்துக்கு ஆட்சி படம் பெறுகிறார். சனி 9 கேது 4 ராகு 10 இருக்கும் பொழுது முதல் ஹாஃபில் வந்து சுப விரயங்கள் வந்து அதிகமாக செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதாவது ஒரு சொத்து வாங்குவதற்காகவோ, வீட்டை கொஞ்சம் சரி பண்ணிக்கக்கூடிய அமைப்போ, ஏதோ ஒரு சில முதலீடுகள், ஒரு ஃப்யூச்சருக்கான சில விஷயத்துக்காக நாம் சுப முதலீடுகள் விரயங்கள் செய்யக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காஸ்ட்லியான ஒரு விஷயம் வாங்குறது, சில விஷயங்கள் அப்கிரேட் பண்ணிக்கிறது, உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளுதல், இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சில குடுக்கல் வாங்கல் பண்ணுறது, அது எல்லாமே வந்து நல்ல ஒரு அமைப்பு இருக்குங்க. உங்களுக்கு சாதகமான அமைப்பு வரக்கூடிய அமைப்பு இருக்குது. பல மாதங்களாக நீங்கள் ட்ரை பண்ணி கை கோடவில்லை, அந்த அமைப்பு வரலைங்கிறவங்களுக்கு முதல் 15 June 1 15 பார்த்தீங்கன்னா கடகடகடன் முடியக்கூடிய அமைப்புகள் உண்டு. செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்குள்ளேயே சுக்கிரன் புதன் சூரியன்லாம் வரும்பொழுது என்ன வருது, நல்லாவே நீங்கள் வந்து உத்வேகத்தோட செயல்பட்டு விரயங்கள் கம்மியாகி அதுக்கப்புறம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள், அடுத்தடுத்த வாழ்க்கையில் முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள், மாணவர்களாக இருந்தால் இன்னுமே நல்லா படிக்கக்கூடிய விஷயங்கள், லேக் ஆஃப் ஃபோக்கஸ்லாம் கொஞ்சம் கம்மியாகி டிஸ்ட்ராக்ஷன்லாம் கொஞ்சம் கம்மியாகி
அடுத்த கூடிய அகாடமிக் இயர்ல நல்லா படிக்கணுங்கிற ஒரு அமைப்புகள், ஒரு ஃபவுண்டேஷன், அந்த இயருக்கு வேணுங்கிற படிப்புக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷன் பாடங்களை படிக்கிறதுல நல்ல ஒரு புரிதல் பெறக்கூடிய அமைப்பு. ஏன்னா புதன் ஆட்சி பலம் பெறுகிறார். முதல் ஆஃப் பார்த்தீங்கன்னா மோர் லைக் ட்ராவலிங், விரயங்கள், முதலீடுகள், சில பிளான் செய்கிறது, ஒரு விஷயத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஒன்று வாங்குறது, குடுக்கல் வாங்கல் செய்கிறது, ஒரு இடம் விட்டு ஒரு படம் போகிறது, டூர் போவது, அது மாதிரி அமைப்புகளுக்கு அதிக சாதகமாகவும், செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இறங்கி ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி செய்யக்கூடிய அமைப்பு, ஒரு உத்வேகமாக ஒரு முயற்சி செய்யக்கூடிய அமைப்பு, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசியாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, முதலீட்டாளர்களாக இருந்தாலும் சரி, வியாபாரம் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு முயற்சி அதிகமாக இருக்கக்கூடிய அளவு. ஏன்னா புதன் ஆட்சி பலம் பெறுகிறார், அவரோட ஓனி ராசிநாதனே ஆட்சி பலம் பெறுகிறார். 11-12 வீட்டில் இருக்கக்கூடிய புதன் வந்து ராசியிலேயே ஆட்சி பலம் பெறுகிறது பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு வேறுகிற விஷயத்தை நல்லா சிரத்தையாக செய்து ஒரு நல்ல லாபங்களும் நல்ல ஒரு மேன்மையும் பெறக்கூடிய அமைப்பு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக ஜூன் 15 ஜூன் 30 வரைக்கும் இருக்கக்கூடிய அமைப்பு பரிபூர்ணமாக உண்டு. குரு 12 இடத்திலே நீடித்திருக்கிறார் என்பதை நம்ம மறக்கக்கூடாது. வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தூர பிரதேசம், இன்வெஸ்ட்மெண்ட், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கிறது. பணம் ஒரு பக்கம் வந்துட்டுருக்கோம், ஒரு பக்கம் நாம் செலவும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிகிட்ருப்போம். கையில் வந்து இப்போ பணம் வச்சுக்க முடியாது. பல சுப செலவுகள், குழந்தைகளுக்காக செலவு பண்ணுதல், வீடுக்காக செலவு பண்ணுதல், காரை அப்கிரேட் பண்ணுறது, பழைய காரை கொடுத்து புது கார் வாங்குறதுங்க, வீட்டை வந்து ஒரு மாடி இருந்தால் 2வது மாடி கட்டுறது, அது மாதிரி பல செலவுகளும் வாழ்க்கை தரனை உயர்த்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த குரு 12 இடத்தில் இருப்பதுக்கு தேவையான ஒரு ஃபவுண்டேஷன் மாதமாக இந்த ஜூன் இருக்கும். இந்த 2024 குரு பெயர்ச்சி பலன் கொடுக்கக்கூடிய சில விஷயத்துக்கு வந்து இந்த ஜூன் மாதத்தில் ஒரு ஆரம்ப கட்ட ஒரு மாதமாகும். சில முயற்சிகள், சில வேலைகளுக்கு முதல் கட்ட சில நடவடிக்கைகள் செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் ஜூன் மாதம் வந்து மிதுனராசிக்காரர்களுக்கு வருகிறது. பொதுவாக பார்க்கும் பொழுது இது ஒரு நல்ல டைம் தான். ஏன்னா ராசிநாதனே ஆட்சி பலம் பெறுகிறது நல்ல விஷயம். ராஜயோகாதிபதியாகிய சுக்கிரன் லக்னத்திலே போய் 7வது இடத்தை பார்த்து இது மாதிரி எதிர்பால் நிறுத்தின மேலே நட்பு கொன்றவங்களுக்கு அடுத்தபடியாக ஒரு காதல் வயப்படுறது, காதல் வயப்படுறவங்களுக்கு ஒரு கல்யாண நிச்சயம் ஆகிறது, அது மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் பெறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் 12வது இடத்துல இதுவரைக்கும் இருந்த அந்த சுக்கிரன் ராசியிலே வர்றது ரெண்டுமே ஒரு நல்ல அமைப்பு தான். 12வது இடத்துல இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா சில ஆட்சி பலத்தோடு இருந்து சில ஒரு லக்ஸுரி ஸ்ட்ரிப் போகிறது, ஒரு கல்யாணம் ஆகி 4-5 மாசமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹனிமூன் ட்ரிப் போகிறது, அது மாதிரி விஷயத்தையும் கொடுத்து எல்லாத்துலேயுமே ஒரு குதூகலமான ஒரு டைம் கொடுக்குதுங்க. தசாபுக்திகள் மட்டும் ஓரளவுக்கு சுமாராக இருந்துட்டால் போதும், இந்த மாதிரி கிரகத்தின் அமைப்புகள் வந்து ஒரு நல்ல பலனையும், அதாவது ஒரு லைஃப்பில் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு மேஜிக் அனுபவிக்கக்கூடிய அமைப்பாகவும், உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் பெறக்கூடிய அமைப்பாகவும், எல்லா வயதினருக்கும் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கிறது. எக்ஸாம்ஸு, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், டெஸ்ட் எழுதுகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஜூன் 15 அப்புறம் நல்ல ஒரு மன உறுதியுடன், கான்ஃபிடென்ஸுடன் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அமைப்புகளும், நல்ல ரிசல்ட் எடுக்கக்கூடிய அமைப்புகளும் பரிபூர்ணமாக வருகிறது. ஸோ கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது மிதுனராசிக்கு வந்தீங்கன்னா ஜூன் மாதம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு மாதிரியான ட்ரெண்டுகளும் விரயங்களும் ட்ராவல்களும் ஒரு நல்ல ஒரு மனசுக்கு இதமான சில அனுபவத்தை கொடுத்து, 2வது ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு உத்வேகமும் சில முயற்சிகள் எடுத்து எதிர்காலத்துக்கு வேண்டக்கூடிய சில விஷயங்களுக்கு வேணுங்கிற அடிப்படை காரியங்களை செய்து வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போகக்கூடிய, அடுத்த படிநிலைக்கு போகக்கூடிய ஒரு ஆரம்ப கட்ட மாதமாக ஜூன் 2024 கண்டிப்பாக உண்டு. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.